ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரை ஏகே அகமத்தோட கிட் செக்ஷன் தான் போக போகிறோம். தீபாவளி ஷாப்பிங் தீபாவளிக்கு ஒரு நாள் இருக்கும்போது ஃப்ரைடே தான் வந்து நாங்கள் போனோம். காலையில் நாங்கள் வந்து சீக்கிரமே போயிட்டோம். 10 மணிக்கு முன்னாடியே போனால பரவாயில்ல, இன்றைக்கி கூட்டம் இல்லையே, ஃப்ரைடேங்களாம் கூட்டம் இல்லையோன்னு சொல்லி நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஷாப்பிங் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு போனோடனே கிட்ஸுக்கு எடுத்துலாம்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு தான் போனோம். என்னோடய ரெண்டு பாப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துலான்னு போனோம். எப்பவும் போல் வந்து ஏகே அகமத்தில் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ் நிறையாவும் இருந்துச்சு. எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு பார்த்தது. ஏன்னா வந்து ரொம்ப சூசியாக தெரிஞ்சிருந்த போன வருஷம் தீபாவளியோட இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு வீடியோ எடுத்து கவர் பண்ணியிருக்கேன், என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து கொஞ்சம் நான் பார்த்த பீசஸ்க்கு மட்டும் நான் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏகே மொத்த பொறுத்த வரைக்கும் அவங்க ருபீஸ்ன்னு போட்டிருக்க ப்ரைஸ் வேறு, ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் தான் நமக்கு வந்து பில் போடுவாங்க. இந்த பீஸ் வந்து நம்பவே முடியல, சீரியஸாக 300 அந்த ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போகும்போது கூட்டம் இல்லை, பட் கொஞ்சம் நேரத்துலேயே கூட்டம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததில்ல, நான் கூட்டத்தையே கவனிக்கல, குழந்தைங்களோட ஏண்டா போகணுன்னு ஆயிடுச்சு, அந்தளவுக்கு க்ரௌடு இருந்துருச்சு. நீங்கள் குட்டீஸோட போகிறதா இருந்தால் கொஞ்சம் வந்து கூட்டம் இல்லாத டைமாக தான், ஃபெஸ்டிவலுக்கு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மேலே அங்கே டிஸ்பிளேல போனது எல்லாமே செம்ம அழகாக இருந்துச்சு. இப்போ என் பாப்பா கழிச்சுக்கு 300 ரேஞ்சு தான். மேலே நெக்கில் மட்டும் அந்த கொஞ்சம் லைட்டான ஒரு ஆரி ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க, மற்றபடி கீழே வந்து காட்டன் தான். இந்த ஃப்ராக் பற்றி சொல்லி ஆகணும், 500 தாங்க, அந்த 560 தான் இந்த ஃப்ராக் வந்து. எவ்வளோ அழகாக மேலே வந்து ஃபுல்லாக சமைக்கும், கீழே இருக்க ஒர்க்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நான் வந்து இந்த மாதிரிலாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் போயிருந்தேன், அதனால் இந்த மாதிரி வந்து நான் எடுக்கலை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது கிட்ஸ் அண்டு பெரியவங்களோட சுடிதார் செக்ஷன், அதாவது சுடிதார் அப்புறம் வந்து ஃப்ளோர்லேருந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் கூட்டத்தின் காரணமாக இதிலேருந்து நான் எதுவுமே அந்தளவுக்கு நான் பார்க்கல. நான் ரெண்டு பாப்பாவுக்குமே வந்து ஃப்ராக் மாடலேருந்து நான் எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ரொம்பவே ஒர்த் இந்த இடத்துல வந்து இது வந்து உள்ளே தள்ளி இருக்கும், சோழி போட்டிருப்பாங்க, சோழிக்கு பேக் சைடில் வந்து இது இருக்குது, தனியாக இருக்குது. இந்த நல்லா ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஹெவி சமைக்கு ஒர்க்னால் 1000 above இருந்துச்சு, இல்லைன்னா வந்து below 1000 தான் வந்து இருந்துச்சு. துணியுமே வந்து எந்த குறையுமே சொல்லலை, நல்லா வந்து குவாலிட்டியாக ஒர்த்தாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனுக்கு அந்த பட்டுப்பாவோட மாடலில் ஃபுல் ஃப்ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக இதோட கை வந்து நல்லா 3/4 ஸ்லீவில் நல்லா மடிப்பு மடிப்பாக டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறது. இது வந்து 750 அந்த ரேஞ்ச் தான் வந்து இருந்துச்சு. பட் என் பாப்பாவுக்கு சைஸ் பார்த்தலாம் நான் எடுக்கலை. இந்த சுடிதார் வந்து ஃபுல் லென்த்து வந்து வரும், கீழே வந்து நல்ல ஒரு கலம்காரி மாதிரி பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு மிடி மாதிரி, அதாவது பார்க்க சுடிதார் மாதிரி தெரிஞ்சாலும் ஸ்கர்ட்டு டாப்பு அப்புறம் உள்ளே வந்து ஷால் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே கிளாத் வந்து நல்லா வலுவலுன்னு ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வந்து இருந்துச்சு. அதிலே கொஞ்சம் லோ ரேஞ்சு 550 என்னமோ இருந்துச்சு, பட் ஹேண்ட்பேக் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆரி ஒர்க்கு மிரர் ஒர்க் வச்சுருக்கிறது எல்லாமே 800 to 1000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ என்னோடய பாப்பா கையில் வச்சுருக்க இந்த ஃப்ராக் வந்து 650, இப்போ இவங்க கையில் வச்சுருக்காங்க இந்த ஃப்ராக் வந்து 700 something வந்து வந்துச்சு. பட் கைக்கு நெக்குக்கெலாம் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோனர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேல இருக்க ட்ரெஸ் எல்லாமே பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. டால் வேர் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்க்க சரி நம்ம குழந்தைங்க இப்படி போட்டால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே யூனிக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. இதில் சைஸஸ் வந்து நீங்கள் மேலே டிஸ்பிளேல பிடிச்சிருக்குன்னா கீழே பாக்ஸில் வச்சுருப்பாங்க, கேட்டால் உடனே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு சுடிதார் தான், ஃபுல்லாக வந்து இது ஆரி ஒர்க் கிடையாது, சமைக்கு ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க்லேருந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா கிராண்டாக இருந்துச்சு, ஆனால் ப்ரைஸ் வந்து ரீசனபிள் தான், ஒரு 600 வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். இது நம்ம நார்மலாக எப்போவுமே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ராக் கலெக்ஷன் தான். இதோட ப்ரைஸ் வந்து எல்லா கடையில் இந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன், 600 ரேஞ்சில். சில கலெக்ஷன்ஸில் வந்து போன வருஷம் பார்த்த சில கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து போன வருஷம் வந்த மாடல். பட் ப்ரைஸ் வந்து போன வருஷம் 1000 above இருந்துச்சு, இந்த வருஷம் வந்து 690 தான் இருக்குது, அதனால் பரவாயில்ல. இப்போ நீங்கள் பார்த்துக்க இந்த ஃப்ராக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலர், லைட்டிங்னால அது ப்ளூ மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அது நல்ல ஒரு டார்க் க்ரீன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாடல், ஸ்லீவ் இல்லை பட் வந்து போட்டால் ஸ்லீவ் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சுடிதார் வந்து. இந்த பக்கம் கையில் பிடிச்சிருக்காங்களே காட்டன் சுடிதார், அதுவும் 800 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது ஒரு வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப், பட் கிளாத் வந்து ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃப்ராக் வந்து போன வருஷம் அந்த மாடல் தான், 600 something இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் என்னோடய பாப்பா கண்ணாடியில் அவங்கவுங்க வச்சு வச்சு பார்த்துக்கிட்டாங்க, எது எது நல்லாயிருக்கு நல்லாருன்னு சொல்லிட்டு அவங்களே செலக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தாங்க. இது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. பட் கிளாத் வந்து இதெல்லாம் பியூர் காட்டன், இந்த நவாப்ளா கலர் வந்து நல்ல காட்டன், 450 போட்டிருந்தாங்க. பட் லாஸ்ட் இதையும் அவங்க எடுக்கல, இதே கலர் தான் வேறு செலக்ட் பண்ணாங்க. இந்த ஃப்ராக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு, வீடியோ பார்க்க நல்லாவே இல்லை பட் நேரில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கூட்டத்திலனா அப்படியே மூவ் பண்ணிட்டு போனோம்னா குட்டீஸ்க்கான வெஸ்டர்ன் செக்ஷனுக்கு வந்து வந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கலெக்ஷன் எல்லாமே வெஸ்டர்ன் செக்ஷனில். சொல்லப்போனால் வெஸ்டர்ன் செக்ஷனில் சரியான கூட்டங்கள் என்னால் பார்த்தே எடுக்க முடியல. நான் வந்து எனக்கு ரெண்டு பீஸ் பிடிச்சி அந்த ரெண்டு பீஸ் மட்டும் நான் வந்து எடுத்து பார்த்தேன். பட் இது இதிலையும் வந்து நாங்கள் எடுக்காமல் அடுத்த ஃப்ராக் தான் ரெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து நாங்கள் எடுத்தோம்.
கிட் செக்ஷன் போயிட்டு சாரீஸ் மென்ஸ்வேர்லாம் போய் பார்த்தோம், ரொம்பவே கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. பட் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் நான் வீடியோ எடுக்க முடியல. அதே மாதிரி எனக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் மழை வந்துச்சு அதனால் நாங்கள் அதுவுமே பண்ணலை. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அடுத்த ஷாப்பிங் இங்கே மதுரைக்கு நான் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பர், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.